அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் வந்து பால் பொங்குதல் எப்படி அப்படின்றத வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனாக பார்த்தோம். இந்த வீடியோவிலேருந்து நம்ம அதை வந்து டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனாக பார்க்க போகிறோம். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அது என்னென்னு நம்ம கற்றுக்க போகிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னா, எஸ் செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு மேலே தேர்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் போகும்போது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். பட் செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன், இந்த சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக தேவை உலகத்தில் மற்றது எல்லாம் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு பால் பொங்குதலில் முதல் விஷயமா எப்படி வந்து ஹாட் ஏர் ரைசஸ் அப் ஆகுதுன்றத பார்க்கலாம். நம்ம பாலை சுட வச்சோம் அப்படின்னா வந்து சூடாகுதா சூடாகுதான்னு சொல்லிட்டு நம்ம மேலே தான் கை வச்சு பார்ப்போம். பாலுன்னு மட்டும் இல்லை, வேற ஏதாவது தண்ணி சுட வச்சாலோ இல்லை ஒரு ஆயிலில் சுட வச்சா கூட வந்து நம்ம மேலே கை வச்சு தான் பார்ப்போம் டெம்பரேச்சர் ஏறுதா அப்படின்னு. சைட்லலாம் கம்மியாக வைக்க மாட்டோம். அப்படின்னா ஏன் நம்ம மேலே கை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஹாட் ஏர் ரைசஸ் அப். ஹாட் ஏர் ஏன் ரைஸ் அப் ஆகுது அப்படின்னா அது நேச்சரில் எப்பயுமே நடக்கிற ஒரு நிகழ்வு. ஹாட் ஏர் ரைஸ் அப் ஆகுதா ஆகும், அது இயற்கையின் விதின்னு கூட சொல்லலாம். அது அப்படி தான் ரைஸ் ஆகும். அது ஏன்னு பார்க்கலாம். அதுக்கு முக்கியமாக வந்து காற்றோட ஏர் காம்போசிஷன் அது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். அதில் நைட்ரஜன் 78% இருக்குது அரவுண்ட், ஆக்சிஜன் அரவுண்ட் 21%, ப்ளஸ் அதர் கேஸஸ் ஆர்கேன் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எல்லாம் அரவுண்டு ஒரு 1% இருக்கும். அதோடு நம்ம வாட்டர் வேப்பர் மில்க்லேருந்து போகிற வாட்டர் வேப்பரும் அங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து ஏர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு மூவ் ஆகுது. போன வீடியோவில் நம்ம ப்ரெஷர்னா என்ன, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை இங்கே கோரிலேட் பண்ணி ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு இந்த ஏர் மாலிகல்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது. அதாவது ஹீட் எனர்ஜி எடுத்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன நல்ல எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வேக வேகமாக மூவ் ஆகுற ஏர் மாலிகல்ஸ் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகுது. அது ஏன் அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம ஹியூமன் நேச்சர் கூட நம்ம ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகுவோம். பொதுவாக குழந்தைங்க வீட்டில் நிறைய ரூல்ஸ் போட்டு இதை செய்யாத அதை செய்யாதன்னு அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இது ஹை ப்ரெஷர் ரீஜியன், அங்கேருந்து ஒரு லோ ப்ரெஷர் ரீஜியனுக்கு போகிறதுக்கு ரொம்ப அங்கே போனால் நல்லா விளையாடலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஒர்க்கில் வந்து ஹை ப்ரெஷராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்க ரெஸ்ட் எடுக்கலாமா, ஊருக்கு போகலாமா, கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ அகெயின் இதுவும் வந்து ஒரு நேச்சரோட ஒரு ரூல் தான். நம்மளும் ஹியூமன்ஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் நேச்சர். ஸோ நம்மளும் அந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஏர் மாலிகல்ஸும் அதோட ஹை ப்ரெஷர் ரீஜியன், அதாவது ஸோ க்ளோஸ் டு த எர்த் ஹை ப்ரெஷர் இருக்கும், ஹை ப்ரெஷர் ரீஜியன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜியனுக்கு மூவ் அப் ஆகுது. ஸோ அப்போ ஹை ப்ரெஷர் ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம எர்த்தை சுற்றி இருக்குது. ஸோ சாதாரணமாக நம்ம எர்த்தில் வந்து நிற்கிறோம் நடக்கிறோம் அப்படின்னா நம்ம கீழே விழாமல் பறக்காமல் எப்படி நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு கிராவிட்டி ஹெல்ப் பண்ணுது, புவி ஈர்ப்பு சக்தி ஹெல்ப் பண்ணுது. அந்த எர்த்துலேருந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு எர்த்தோட. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் நம்ம வந்து கிராவிட்டின்னு சொல்கிறோம். வி ஹாவ் டு ரியலி தேங்க் கிராவிட்டி. கிராவிட்டி இருக்கிறதால தான் நம்மளால் அழகாக நடக்க முடியுது, ஓட முடியுது, டான்ஸ் ஆட முடியுது, லைக் வி ஸ்டே இன் ஒன் பிளேஸ் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்மளை எப்படி அது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி சுற்றி இருக்கிற ஏர் மாலிகல்ஸும் கிராவிட்டி வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸோ க்ளோஸ் டு த ஏர் ஏர் சர்ஃபேஸில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய வாட்டர் ஏர் மாலிகல்ஸ் ஏர் மாலிகல்ஸ் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் டு த சர்ஃபேஸில் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் தூரமாக போக 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 அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏர் மாலிகல்ஸ் கம்மியாயிட்டே போகும். ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்து அட்மாஸ்பியர்னே சொல்கிறோம். இந்த மாதிரி ஏர் ட்ராப் ஆகிருக்கிறது ஏர்த்தை சுற்றி அதை வந்து அட்மாஸ்பியர்னு நம்ம சொல்லுவோம். இப்போது அந்த ஹீட்டாக இருக்க ஏர் மாலிகல்ஸ் மில்க்குக்கு மேலே ஹீட்டாக இருக்க ஏர் மாலிகல்ஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுது? ரேண்டம் மோஷன் வந்து நேச்சரோட ரூல். அகெயின் ரேண்டமாக எல்லா பக்கமும் போயிட்டு போயிட்டு இடிச்சு இடிச்சு பார்த்துட்டு தென் பெஸ்ட் வே ஈஸியஸ்ட் வே எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு மூவ் வாங்கி போவோம். அதே மாதிரி தான் இந்த ஏர் மாலிகல்ஸும்
பக்கத்தில் இருக்க ஏர் மாலிக்கல்ஸ் மூவ் ஆகிற ஏர் மாலிக்கல்ஸோடு சேர்ந்து பம்பாடாய் பம்பாடாய் நிறைய பம்பாட் ஆகும்போது ஈஸியஸ்ட் வே இது ஹையே மேலே போகிறது. ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு அது மூவ் ஆகிடும். ஸோ இப்போது ஹார்ட் ஏர் ரைசஸ் அப்புன்றத இங்கே புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஹார்ட் ஏர் ரைசஸ் அப் ஆச்சு அப்படின்னா கோல்ட் ஏர் என்ன ஆகும்? கோல்ட் ஏர் ரஷஸ் என்ன ஆகும். ஸோ ஹார்ட் ஏர் ரைஸ்அப் ஆகிற இடத்துல கோல்ட் ஏர் ரஷ் என்ன ஆகும்? கீழே மேலேருந்து கீழே வரும். ஸோ அதுதான் நம்ம விண்டு காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த விண்ட் காற்றுன்னு நம்ம பேசும்போது இந்த காற்றோட ஸ்பீடை வச்சு ப்ரீஸ்லேருந்து நம்ம ஹரிக்கேன் வரைக்கும் கேட்டகரைஸ் பண்ணுவோம். இப்போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, என்ன அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து விண்டு வந்து நார்த் விண்டு, ஈஸ்ட் விண்டு, சவுத் விண்டு, வெஸ்ட் விண்டுன்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் தமிழில் நமக்கு அதுக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னா தென்றல். தெற்குலேருந்து வந்தால் தென்றல், வடக்குலேருந்து வந்தால் வாடை, கிழக்கிலிருந்து வந்தா கொண்டல், மேற்கிலிருந்து வந்தா கோடை. மேற்கு பக்கத்துக்கு குடக்குன்னு இன்னொரு பேர் இருக்கிறதா படிச்சிருக்கேன். ஸோ அந்த குடக்குலேருந்து தான் கோடை மாறி வந்திருக்கிறதாவும் போட்டிருக்காங்க. ஸோ கோடை எவ்வளோ அழகாக இருக்குது தமிழில், நாலு பக்கம் வர காற்றுக்கு நாலு விதமான பேர் வச்சுருக்காங்க. இப்போது கடைசியாக இன்றியோட கடைசி ஸ்லைடுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த பொங்குதல் வார்த்தை அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு அழகான இங்கிலீஷ் இங்கிலீஷோட வேர்டு என்னன்றதை தேடி பார்த்தோம். அப்படி தேடி பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்வெல் என்ற வார்த்தை தான் கிடச்சிச்சு. ஸ்வெல்லாம் சாதாரணமாக வீக்கம் வீங்குதல்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த பொங்குதல்ன்ற வார்த்தைக்கு இணையான ஆங்கில வார்த்தை இங்கிலீஷ் வேர்டு யாருக்காவது தெரியும் அப்படின்னா தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் பொங்கும்போது அந்த டூம் ஷேப்டு மேலே வருது, அந்த விதமாக அது வர்றதுக்கு என்ன காரணன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, எப்போ தான் பாயில்ஸ்லான்னு பார்ப்போம். பேரில் பாயில்ஸ்லான்னு சொன்னீங்களே வீடியோட தலைப்பில் அப்படின்னா, இப்போ தான் வந்து நம்ம குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி பால் எப்படி பொங்குதுன்றத கற்றுட்டு வரோம். பாயில்ஸ்லாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு தடவை பேசி முடித்து எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாயில்ஸ்லாக்குள்ளே போயிடுவோம். நன்றி.